ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜஸையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நம்ம தமிழில் இதை நீரிழிவு அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஒருத்தங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட செல்ஸுக்கு வந்து அனுப்ப முடியாது. என்ன பண்ணிடும், ஃபைனலி நம்மளோட பிளட்லேயே வந்து அந்த குளுக்கோஸ் வந்து கலந்துடும். ஸோ இதனால தான் நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய மெயின் எனர்ஜி என்னன்னு பார்த்திங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடிலிருந்து கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ் தான். இப்போ இன்சுலின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்சுலின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹார்மோன் தான். இதை வந்து ரெடி பண்ணுறது யாருன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ் அப்படின்னா கணையம் அப்படிங்கிற ஒரு ஆர்கன் தான். இந்த கணையம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபுட்லேருந்து கிடைக்கும் இல்லையா குளுக்கோஸ், அதை வந்து நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கெல்லாம் எனர்ஜியாக சப்ளை பண்ணக்கூடியதான் இந்த பான்க்ரியாஸோட வேலை. சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கணையத்தால் தேவையான அளவுக்கு இன்சுலினை ரெடி பண்ண முடியாது. சில நேரங்களில் மொத்தமாகவே இன்சுலினை ரெடி பண்ணவே முடியாது இந்த கணையத்தால். அப்போது என்ன ஆகும், அந்த குளுக்கோஸ் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து வரக்கூடிய குளுக்கோஸ் நம்மளோட பிளட்டில் வந்து கலந்துரும். இதனால தான் நம்மளோட பாடிக்கு வந்து அதிகமான பிளட் சுகர் லெவல் வருது. இதைத்தான் நாம் டயபெட்டிஸ் அல்லது நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நோயை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நாம் நினச்சா நம்ம கண்ட்ரோலில் இந்த டயபெட்டிஸை வச்சுக்கலாம் அண்ட் ஹெல்த்தியாகவும் வாழலாம். இப்போது இந்த ட்ரிங்க்கை நான் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பற்றி சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து கருஞ்சீரகம், அதாவது பிளாக் கியூமின் சீட்ஸ். இதில் வந்து 50 கிராம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து வெந்தயம் ஃபெனுக்ரிக், இது வந்து 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ஓமம், அதுவும் வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்க போகிறேன். இதை வந்து அஜ்வைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போது இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப எல்லாம் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நாம் ஈஸியாக பொடிக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ரீசெண்டாக தான் இந்த லைன்ஸை வந்து படித்தேன். ப்ராஃபெட் முகமத், நபிகள் நாயகம் இருக்காங்க இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளாக் சீட் இஸ் க்யூர் ஃபார் எவ்ரி டிசீஸ் எக்ஸப்ட் டெத். அதாவது சாவை தவிர எல்லா நோய்களுக்குமே நாம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கருஞ்சீரகத்தில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல்லையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரகத்தை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறனால நம்மளோட பெல்லி ஃபேட்டையுமே வந்து குறைச்சி கொடுக்கும். அண்ட் நம்மளோட வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குமே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த பிளாக் கியூமின் சீட்ஸ். கருஞ்சீரகத்தை வந்து ப்ரெக்னென்ட் விமன், அப்புறம் ஃபீடிங் மதர்ஸ் இவங்க எல்லாம் வந்து எடுத்துக்கவே கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்ட பிறகு அவங்களோட கன்சர்னோட நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். இந்த கருஞ்சீரகம் வந்து ஆஸ்துமா இருக்கும் இல்லையா, அந்த டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நாம் ஃபெனுக்ரிக் பற்றி பார்க்கலாம். ஃபெனுக்ரிக்கை வந்து யார் வேணுனாலும் கன்சியூம் பண்ணிக்கலாம். இந்த ஃபெனுக்ரிக்குமே வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃபெனுக்ரிக் சீட்ஸ். இப்போது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம அஜ்வைன் பற்றி பார்க்கலாம். அஜ்வைன் அப்படின்னா வந்து ஓமம். ஓமம் நார்மலி நம்மளோட இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் வந்து ஏதாவது ஸ்டொமக் பெயின் இந்த மாதிரி வந்தால் ஓமம் வாட்டர் வந்து குடிக்கிறது. அஜ்வைனை வந்து கேரம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. கேரம் சீட்ஸில் வந்து ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த சீட்ஸ் வாட்டர் வந்து அசிடிட்டிக்கு வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் வந்து கொடுக்கும். ட்ரை ரோஸ் பண்ண இந்த 3 இன்க்ரீடியன்ஸையுமே வந்து
கூலாக வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்ல ஃபைன் பவுடராக வந்து ரெடி பண்ணணும், அப்போ தான் நாம் ட்ரிங்காக வந்து குடிக்கிறப்போவும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டயபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு டயபெட்டிஸ் இருக்குது, அதாவது நம்மளோட பாடியோட பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, நாம் அதை ட்ரீட் பண்ணலை அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது டயபெட்டீஷியன் கிட்ட செக்கப் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட கண்களை அவங்க செக்கப் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் டயபெட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனில் ஒன்று கண்களும் தான். இதை நீங்கள் ட்ரீட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, அப்புறம் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் கால்களில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த பவுடரை வந்து நாம் ரெடி பண்ணியாச்சுல, இதை நாம் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நாம் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணனால நாம் இதை ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்கை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர், 200 ml வாட்டர் வந்து நாம் எடுத்துக்கலாம். அண்ட் அதுவும் நாம் வார்ம் வாட்டர் தான் எடுத்துக்கணும், அப்போ தான் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடர்லேருந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் இந்த வார்ம் வாட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அப்படியே நாம் இன்டேக் பண்ணிக்கலாம். இதை மெயினாக நாம் நைட் பிஃபோர் ஸ்லீப் வந்து இன்டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கும் என்னென்ன இன்டேக் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரிங்கை வந்து 30 days கண்டினியூவாக நம்ம குடித்தா தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகே, என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆலுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொருத்தருமே வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜஸையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.